மார்னிங். குட் மார்னிங். என்ன நடக்குது? இருக்கலாம். இந்த உங்களுடைய ஆர்டிகல் ஒன்று வந்திருந்தது, நல்லா இருந்தது. கடலட்ட பண்ண சம்பந்தமா? ஆமாம். ஆனா தகவல்கள் நிறைய முரணா பிழையான தகவல்கள் இருக்கே பாஸ்கி. என்னண்டு இந்த 36,000 ஏக்கர்ல நிலத்துல கடலட்ட பண்ண செய்யறதுக்கான திட்டம் இருக்குன்றது சொல்லி எல்லாம் போட்டிருக்கீங்களே? அப்படி இல்ல, அந்த அது மினிஸ்டர் அந்த பிரஸ் மீட் இதுதான் போட்டிருக்கு. இல்லையே, 36,000 ஏக்கர் நிலப்பரப்புல கடலட்ட பண்ண செய்வதற்கான முயற்சிகள் நடக்குதுண்டு. உங்களுக்கு தெரியாம இல்ல விஷயங்கள் இடம் பிடிச்சிருக்க ஆர்டிகல்ல. அதுல எனக்கு அந்த சிங்கப்பூர் சம்பந்தமானதுலாம் இல்ல பாப்பாருக்கா, அந்த விஷயங்கள் சேர்க்க இல்ல. அதுல பேர் உங்களோட பேர்ல ஆர்டிகல் எழுதினது இல்ல? இல்ல, அதை எழுதினதான் சில எதுவும் சேர்த்திருக்கணும் போடாக்கு. ஓ, மற்ற அதே மாதிரி பாஸ்கரன் கிராஞ்சியில போராட்டம் செய்யற ஆட்கள் அல்லது வடமாகாணத்துல போராட்டம் செய்யறன்றது முழு கடற் தொழிலாளர்களும் போராட்டம் செய்யல, உங்களுக்கு தெரியும். அது ஒரு பகுதி போராட்டம் செய்யுது, அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. அப்படின்ற பல்வேறு சமூக பிரச்சனைகள் இல்லாம அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? முழு கடற் தொழிலாளர்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதற்கு எதிராக அமைச்சர் ஏதோ சுயலாபத்துக்காக செய்கிறார் என்ற தோட்டத்தில் அவண்டது. மற்றது கிராஞ்சியில போராட்டம் செய்கிறார்கள் கருத்து போட்ட மாதிரி நீங்கள் மற்றவங்க கருத்தும் போட்டிருக்கலாம். அதுக்கு 50க்கும் மேற்பட்டவங்க கடலட்ட பண்ண செய்கிறாங்க. வருமானம் பெறுதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, அது யாருக்கு அந்த வருமானம் போகுதுன்னு சொல்லி இல்ல, ஒரு சில முதலாளிகளுக்கு என்று சொல்லப்படுது. தவிர அதாலே அந்த பிரதேசத்தை சேர்ந்த கடலட்ட பண்ணகாரர் பயன்பெறினம், அந்த பிரதேசத்தை சேர்ந்த கடற்தொழிலாளர்கள் பயனடையணும் என்ற விஷயம் சொல்லப்படு இல்ல. அதே மாதிரி பயந்தளிக்கப்படுகிற கடலட்ட பண்ணைகள் பெரும்பாலும் 95% மேற்பட்டது கடற்தொழிலாளர்களுக்கு தான் பயந்தளிக்கப்படுது. அதை விரும்பி அதை ஏற்றுக்கொள்ளலாம். அது ஆனா முதலாளிமார் அதைக்கு உதவுறதுக்கு சில முதலாளிமார் இருக்கணுமே தவிர, உதாரணத்துக்கு இரண்ட தீவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அங்கே அமைச்சர் அது அங்கே எல்லாரும் விரும்பி ஏற்றுக்கொண்டாங்கள். அங்கே சில அரசியல் தரப்புகள் அங்க அந்த நேரங்களில் உள்நுழைய முயற்சிச்சும் அது அந்த கிராம மக்கள் அதுக்கு இடம் கொடுக்காததால அங்க பிரச்சனை வழியில வேற இல்லை. ஆனா இங்க தெரியாத பல்வேறு அரசியல் அஜெண்டாக்களும் இருக்குத்தானே. ஒன்றுதான் குயிலான் மட்டும்தான் இப்ப இதுவரை வடமாகாணத்துல இருக்கிற ஒரே ஒரு சீன நிறுவனம். வேற சீன நிறுவனங்கள் நிறுவனம் ஒன்று வந்திருக்கு, அது அமைச்சரோட கதைச்சிருக்கு. அதற்கு சில நிபந்தனைகளை அமைச்சர் விட்டு இருக்கிறார். அந்த அமைச்சர் முன் வச்சிருக்கிற நிபந்தனைகளை அதை ஏற்றுக்கொள்ளவினமா இருந்தால், அதனால எங்கட மக்களுக்கு நன்மை கிடைக்குமாக இருந்தால் அதுக்கு பிறகு கொடுக்கறதா இல்லையா என்றதை பற்றி தீர்மானிக்கலாம். அதே மாதிரி இந்திய நிறுவனமும் வந்திருக்குது. அதே மாதிரி இன்னும் வேற சில நாட்டு முதலீட்டாளர்களும் தங்களுடைய ஆர்வத்தை செலுத்தின. அது எங்கட நிலங்களை பாதிக்காத வகையில ஆராய்ஞ்சு கொடுக்கணும். அந்த நிலையில தான் இருக்குது. அப்ப சீனா இங்க வருது, சீனான்னு சொல்றது பொதுப்படையா சொல்லக்குள்ள மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்தை கொண்டு போறீர்கள். ஏதோ சீனா தான் இங்க வந்து அதை போடலாம், சீனா தான் இந்த வடக்கு கிழக்குல கடலட்ட பண்ணைய கொண்டு வந்த மாதிரி, அது முழுக்க முழுக்க பொய்யான கருத்து. நல்லாட்சி காலத்துல வந்துட்டது, அது இலங்கையின் நேரா நிறுவனமும் விஞ்ஞான ரீதியை ஆய்வு செய்து அந்த பிரதேசத்துல கடலட்ட பண்ணை வளர்க்கறதுக்கு ஒரு பொருத்தமான ஏது நிலைகள் இருக்கின்ற வகையில தான் அதை அடையாளப்படுத்தினது. அப்ப இருந்து அமைச்சர் வந்த பிறகு எந்த வழியாலையாவது எங்கட சனத்தை மேலே எழுப்போணும் என்ற ஒரு நோக்கத்தோட அதை கையில் எடுத்தது. தன்னிட்ட அதிகாரங்கள் இருக்கிற காலப்பகுதிக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை செய்து போடணும்.
அந்த வகையில தான் இப்ப வேகம் அடைஞ்சிருக்கே தவிர சீனா அதெல்லாம் இடையில சீனா கொண்டு வர இல்ல. அமைச்சர் அந்த விஷயத்த கையில எடுத்து அதை வேகப்படுத்தின பிறகு சீனா முதலீட்டாளர்கள், இந்திய முதலீட்டாளர்கள், அதே போல ஏனைய சில நாடுகளின் முதலீட்டாளர்கள் ஆர்வம் செலுத்தினார். அதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கையாளணுமே தவிர மற்றபடி எவைதான் வெறினம் என்ற ஒரு கருத்தை கொண்டு போறது. நீங்கள் இந்த இடத்துல சொல்லி இருப்பீங்களா இருந்தா சீன முதலீட்டாளர்கள் வெறினம், அவை பல்வேறு நோக்கங்களுக்காக வரக்கூடும், அதுல நாங்கள் இப்ப சரியான நிலையெடுத்து அவர்களை சரியா ஆராய்ஞ்சு அவைகளுக்கான வாய்ப்புகளை கொடுக்கறதா இல்லையான்னு தீர்மானிக்கணும் என்று ஒரு கருத்தை முன்வச்சு ஒரு ஆலோசனையா சொல்லி இருப்பீங்களா இருந்தா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறையா இருக்கும். அதை விட்டுட்டு சீனா வந்துட்டு தேவையில்லாத முரண்பாடுகளையும் மக்கள் மத்தியில ஒரு தேவையற்ற குழப்பங்களையும் அச்சத்தையும் ஏற்படுத்துறது. கடந்த காலங்கள்ல இப்படி செய்து நாங்க என்னத்தை கண்ட நாங்கள் எங்க சனத்தையும் அழிஞ்சு, நாங்களும் அழிஞ்சு, எங்கள்ட்ட தலங்களையும் அழிஞ்சு, இல்லாம இழந்து போய் நடத்தறது இல்ல நினைக்கிறோம். யாரும் எங்களை வந்து சொரிஞ்சு போட்டு போகலாம் என்ற நிலையில தானே நாங்க இருக்கிறோம். வழிப்படுத்தல்களும் தவறான கருத்துக்களும் கட்டுரைகளும் தான் அதுக்கு உந்துதலா இருந்தது இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு. அப்ப தயவு செய்து கட்டாயமா அதை பாக்குறோம், கட்டாயம் பாக்குறோம். சொல்றீங்க அதுல அதுல என்னன்னா அவை அந்த 36,000 வந்து அது வந்து அவைதான் சேர்த்திருக்கணும். அதுல நான் மற்ற நாங்க சதைச்சத நான் ஒரு யூடியூப் சேனல்ல ஏத்தலாமோ? பிரச்சனை இல்லையா? இல்ல. ஆ சரியா.